நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/3/2022க்கான ராசி பலன்கள். பிளவ வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி, மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30, 8:30, மாலை 4:30, 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30, 2:30, மாலை 7:30, 8:30. ராகு காலம் 3:04:30. குளிகை 12:01:30. யமகண்டம் 9:10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 1:08 வரை. துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:37 வரை. ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம், போராடம் மற்றும் உத்திராடம். மேஷம், மேஷம் ராசி நேயர்கள், இன்று தனக்கென்று வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். சகோதரர்களால் இன்று லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் சிறப்பான முறையில் செயல்படுத்த முடியும். பெண்களின் அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. பொது காரியங்களில் ஈடுபட மனம் இன்று விழையும். சமுதாயத்தில் உயர்ந்தவருடன் இணக்கமாக பேசி பழகுவீர்கள். சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல லாபம் கிடைக்குங்க, ஆதாயத்தை பெற முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர் மீது இரக்கம் படக்கூடிய சூழல் இருக்குங்க. மற்றவர்கள் உதவி என்று கேட்டுவிட்டால் கண்டிப்பாக உங்களால் செய்து கொடுக்க முடியுங்க. இன்று பெண்களுக்கு மனசுக்குள்ளே எண்ணற்ற மகிழ்ச்சி இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். காரியங்களும் கைகூடும். கவலையை மறந்து இன்று காணப்படுவீர்கள். இன்று காதில் விஷயங்கள் கூட நல்லது நடக்குங்க. காதில் கைகூடி இன்பத்தையே கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சுமூகமான உறவை நீடிக்கும். மாணவ கண்மணிகள், செய்கின்ற செயலை அற்புதமாக செய்ய முடியும். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்ய முடியும். கல்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. சிறிது முயற்சி எடுத்தாலே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். கருண் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இன்று செவ்வாய்க்கிழமை என்பதினால் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் கருண் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்றைய நாள் காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்குங்க. சகோதரர்களால் லாபம் ஏற்பட கொடுங்க. பிறவுக்கு உதவுகின்ற மனப்பான்மை இருக்கின்றது. இன்று கமிஷன்ஸ் ஏஜென்சி துறையில் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். கையில் ஓரளவு காசு பணம் பொருளுங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் காரியங்களை வெற்றி ஏற்படுங்க. பரணி, இன்று அன்றாட வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் சந்தோஷமாக காணப்படும். ஆதாயங்கள் கண்டிப்பாக சீராக வரக்கூடும். வியாபாரத்தை மிக சிறப்பாக எடுத்து நடத்த முடியும். எச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டால் முன்னின்றும் ஏற்படுங்க. மகிழ்ச்சிக்குரிய நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் இருக்கக்கூடும். கிருத்திகை, இன்று சந்தோஷமான நாள். எதையும் சாதிக்கக்கூடிய நாள். அற்புதங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. எல்லா வித துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்படுங்க. மதிப்பும் மரியாதையும் உயர்த்திக் கொள்வீர்கள். நிர்வாகத்தை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று வெளிவட்டார தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொகுசான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லும். ரிஷபம், ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மூலமாக அதிக லாபம் இன்று அடைய கொடுங்க. தங்கள் புதிய சாதனையால் வீட்டில் தங்கள் மதிப்பு உயரக்கூடும். புதிய பெண் தொழில் நட்பால் உள்ள மகிழும். இல்ல தேவைகள் பூர்த்தியாகும். கனவுகள் நனவாகும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்று கண்டிப்பாக காதல் கைகூடும் என்றே சொல்லலாம். கவலை மறந்து நீங்கள் இருக்கலாம். கணவன் மனைவி நெருக்கம் என்று கொடுங்க. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கூடுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். உறவுகளுடன் பேசும் பொழுது நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவரின் மீது
இரக்கம் ஏற்பட்டு உதவிகளை செய்வீர்கள். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படுங்க. சுமூகமான உறவு இன்று ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்குங்க. இன்று கனவு தொல்லை கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. கடித போக்குவரத்து மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செய்கின்ற செயலை அற்புதமாக செய்வீர்கள். இன்று நேர்மையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. சுமூகமான உறவை அற்புதமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு முன்னேற்ற மனசூழல் ஏற்படும். பெண்கள் இன்று உதவிகரமான செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு சாமர்த்தியம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று மாணவர்களுக்கு தங்கு தடையின்றி கல்விகள் நடைபெறும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கின்றது. கண்டிப்பாக மாணவர்களால் ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. உறவுகளிடம் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்கும். லாபத்தை இன்று சீராக்கிக் கொள்வீர்கள். புதிய சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். சமூக அக்கறை இன்று மேலோங்கும். ரோகிணி, இன்று நல்ல எண்ணங்களால் நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். திறம்பட எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியுங்க. மனசுக்குள்ள இருந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி விடுங்க. லாபத்தை கண்டிப்பாக அடைய முடியும். பொறுப்பான நபராக இருக்கக்கூடுங்க. புதிய பெண் தோழி உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இன்று மனசுக்குள்ள எண்ணற்ற மாற்றங்களும் நிகழக்கூடும். கவலை மறந்து நீங்கள் செயல்படலாம். மிருக சிரிச்சம், என்ற கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். தெய்வீக நம்பிக்கை கூட்டுவிடும். தொழில் வியாபாரம் நல்ல விதத்தில் நடத்திவிடும். லாபம் இன்று கூடிவிடும். இறைவன் அருளால் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. திறமைகள் வெளிப்பட்டு காரியங்கள் மிக அற்புதமாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. உறவுகளிடம் பேசும்பொழுது கூட நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது. மிதுனம், மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் காதல் உணர்வு உங்களுக்கு தலை தூக்கும் நாளாக இருக்குங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஆதாயம் கிடைக்கக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லலாம். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீர்கள். மற்றபடி முக்கிய பிரச்சனைகளை வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். தயவு செய்து பொறுமையாக ஏறுங்கள். பஞ்சாயத்துக்களை நீங்கள் பதில்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு காதல் கைக்குடி இன்பத்தை கொடுக்குங்க. காதல் மட்டுமே இன்று உங்களுக்கு ஜெயிக்க கொடுங்க. இன்று தொழிலுக்காக நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். அது போதும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடும். உழைப்பு மட்டுமே நன்மைகளை கொடுக்குங்க. மனசில் நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். மன ரீதியாக செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். திருப்தியான மனநிலை இன்று காணப்படும். தன்னம்பிக்கையும் இன்று கூடிவிடும். குடும்பத்தில் சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடும். குடும்பத்தார் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடுங்க. பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக செல்லும். அனைவரும் வியக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பொது காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சமூக அக்கறையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். தெய்வீக பணியெல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய நாள் சூதாகமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்களுக்கு இன்று உணர்வுபூர்வமான விஷயங்களை நம்பிக்கை கொள்வீர்கள். இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். தெய்வத்திற்காக சிறு தொகையும் செலவிடுவீர்கள். ஆன்மீக பயணத்தையும் மேற்கொள்வீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்குங்க. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று மாணவர்கள் தங்கு தடையின்றி தனது பணியை தொடர்வீர்கள். கல்வியில் சாதிப்பீர்கள். கல்வியில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொண்டு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சந்தோஷமிக்க நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருண் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான
அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் கருண் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம், நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று கொடுத்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பணியில் சிறப்பான தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று காதல் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். முக்கிய பிரச்சனைகளில் நல்ல முடிவு கிடைக்குங்க. உழைப்புக்கேற்று நல்ல பலன் காத்திருக்கின்றது. திருவாதிரை, மனம் இன்று திருப்திகரமாக இருக்குங்க. காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக செய்ய முடியும். முயற்சி செய்து முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்ய முடியுங்க. திருப்தியான மனநிலை இருக்கின்றது. பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. திருமணத்திற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடும். புனர்பூசம் என்ற தைரியம் மேலோங்கும் நாள், காரியங்களை வெற்றி கொள்ளக்கூடிய நாள். அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி இருக்குங்க. புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்க வேண்டும். கலைத்துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. என்று தாராள மனசு இருக்கின்றது. நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக வருகின்றது. கடனும் அடைபடக்கூடிய சூழலில் இருக்கின்றது. பிரச்சனைகள் விலகி நிம்மதி கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். கடகம், கடகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தொழிலை எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வருங்க. பணமுடை ஏதும் ஏற்படாது. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வழிநடத்துவீர்கள். பொருளாதாரத்தையும் சீரான முறையில் உயர்த்திக் கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். தடைகள் ஏற்படுத்தியது கூட தடைகள் விலகி செல்லக்கூடும். சமாளிக்க முடியாத செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அதனை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உங்களால் சரி கட்டி விட முடியுங்க. வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடுங்க. என்று நீங்கள் நம்பிக்கையுடன் நடந்து கொள்வீர்கள். தெய்வீக பணியில் அதிக அளவு ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைதான் ஏற்படும். நண்பர்கள் பல விதங்களில் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். மன தெளிவும் இன்று உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றுங்க. தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும். இடையூறுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்லக்கூடும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலம் உண்டாகும். அதே போல தொழில்நுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி கொள்வீர்கள். தொழில்நுட்பம் மூலம் பண பருவம் இன்று இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனசை போட்டு ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பிக்கொள்ள வேண்டாம். சில பணிகளை நீங்கள் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். தடைப்பட்ட காரியங்களை கண்டு தயவு செய்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக தடை நீங்கிவிடும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைத்துவிடும். துணிவு ஏற்பட்டுவிடும். சொந்த பந்த நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பாகத்தான் இன்று இருப்பீர்கள். கவலைகளை மறந்து செயல்படுங்கள், அது போதும். பெண்களுக்கு இன்பமான நாள், மகிழ்ச்சி பொங்குங்க. பெண்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான சூழலும், அதே போல் விருந்து விழாக்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், உறவினர் வீட்டுக்கு சென்று வருவதற்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. என்று காதல் உங்களுக்கு எந்த வகையிலும் பிரச்சனை கொடுக்காது. காதல் சுமூகமான உறவை ஏற்படுத்தும். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்கும். மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இருப்பீர்கள். தன்னிச்சையாகவும் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மாணவர்கள் எதையும் அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். கல்வியிலும் சரிங்க, என்று விளையாட்டிலும் சரிங்க, சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடையணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெளு நீல நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று தொழில் வியாபாரத்தில் வெற்றி இருக்குங்க. எதிர்பார்த்த தன வரவு கண்டிப்பாக வரக்கூடும். மன தெளிவு கொஞ்சம் உண்டாகுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைத்துவிடும். அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். இன்று வெளிவட்டார தொடர்பை மட்டும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக அக்கறை மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பூசம் என்று பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். காதலும் உங்களுக்கு கை கொடுக்கும். பெரிய பிரச்சனை இருக்காது. மனசுக்குள்ள தெளிவு இருக்குங்க, துணிவு இருக்குங்க. பயணங்கள் எண்ணற்ற மாற்றத்தை ஏற்படுத்தும். அனைவரின் யோசனையும் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆலோசனைப்படி செயல்படுத்துவீர்கள். எல்லா வகையான நன்மையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆயில்யம் என்று முன்னேற்றமான நாள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி கொள்ளக்கூடிய நாள். பயணங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. சமாளிக்க முடியாத செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதனையெல்லாம் நீங்கள் சரி கட்டி பிரிவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகளை இன்று மேற்கொள்வீர்கள். போக்குவரத்து மூலம் முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமான நல்ல பலன் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரிய பிரச்சனை இருக்காது. சுமூகமான உறவு இருக்கும்.
கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அற்புதமாக இருக்கும். கவலை விட்டு விடுங்கள், மனசை போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம், சோர்வாகவும் இருக்க வேண்டாம். சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தங்கள் மனைவி மூலம் இனிய மாற்றங்களை சந்திக்க விரும்புவீர்கள். அதனால் ஏற்படும் வீண் செலவுகளால் பணம் உடையும் கொஞ்சம் தவிர்க்கப்படுங்க. சிலருக்கு உடலும் மனதிலும் ஒரு நிலையற்ற தன்மை நிலவும். ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்து கொடுத்தாலும் பண வரவுக்கு எந்த ஒரு தாமதமும் ஏற்படாது. அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்து தடை நீங்கிவிடும், செல்வம் சிறந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நேரம் கடந்து உழைத்து சில பணிகளும் முடித்துக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். எதையும் நீங்கள் சுமூகமாக கையாள வேண்டும். சுகமான நித்திரை இருக்குங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், குடும்பத்தை எப்படி வழி நடத்தலாம், அப்படி என்ற நல்ல எண்ணங்கள் போய்கொண்டிருக்கும். வீடு மனை வாங்கப்பட்ட திட்டங்கள் வெற்றி கொடுக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். இல்லையே புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கும். ஏதோ ஒரு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு செய்யும் பணியை அற்புதமாக செய்ய முடியுங்க. பணியில் நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் சரிபார்த்து கொள்ளுங்கள். முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை இருக்கும், அதனையும் சரி செய்து கொள்ள வேண்டும். முதுகு வலிதான் தொந்தரவை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்கள். இடுப்பு சார்ந்த பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கும். இன்று பெண்களுக்கு மிகவும் நல்ல நாள். முக கவர்ச்சி கூடிவிடும், அழகு கூடிவிடும். அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் பேசுவீர்கள், காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக கை கூடிவிடும். காதல் பிரச்சனையை கொடுக்காது, சுமூகமான உறவை ஏற்படுத்தும், காதல் நிம்மதியை ஏற்படுத்தும். மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்திருந்து கல்வியில் ஜெயிக்க முடியும், உயர்கல்வியில் சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் பொறுப்பான நபராக இன்று இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கொள்ளுமாள் என்றே சொல்ல முடியும். தடைகளை உடைத்தெறிவீர்கள். கல்வியில் நல்ல நல்ல பாடத்திட்டங்களை எடுத்து படிப்பதற்கான சூழல் இருக்குங்க. இன்று பெற்றோர்கள் சொல்வதையும் கேட்டு நடக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் அடையணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகளை கொடுத்து விடுவீர்கள். இனிய மாற்றங்களை இன்று ஏற்படுத்தி கொள்வீர்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சரியான நேரத்திற்கு செயலை செய்து கொடுத்து பாராட்டுகளை பெறுவீர்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தடைகள் நீங்கிவிடும். செல்வம் சிறந்துவிடும். நிம்மதியாக இருக்க பாருங்கள். பூரம் அடுத்தவரிடம் நீங்கள் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். அனைவருக்கும் நீங்கள் ஆதரவாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசில் ஒரு நிலையற்ற தன்மை உருவாகும். மனைவியிடம் கோபம் கொள்ள வேண்டாம். மனைவி மூலம் இனிய மாற்றங்கள் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படுகின்றது. உத்திரம் என்று மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் நீங்கி தெளிவு பிறக்கும். உன்னதமான நாளாக இன்று இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து கொடுத்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உழைப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கின்றது. தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். செல்வம் சிறந்துவிடும். உயர்ந்த எண்ணங்கள் ஏற்பட்டுவிடும். இன்று வாழ்க்கையில் திருப்பங்கள் கூடிவிடும். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கடினமான உழைப்புக்கு இறைவனின் அருளால் எல்லாம் சாத்தியம். கன்னி கன்னி ராசி நேயர்கள், இன்றைய நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. திருமணம், நண்பர்களின் சந்திப்பு, ஆசைகள் நிறைவேறுதல், சுவையான உணவுகளை உண்டு மகிழ்தல் என அனைத்து விதமான சுகங்கள் என்று கிடைக்க கொடுங்க. என்று கற்பனை உலகிலே பயணிப்பீர்கள். கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். ஓவியத்தில் உள்ளவர் என்ற வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலை நயத்துடன் எதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். கலைத்துறையில் சாதிக்கும் நாளாக இருக்கின்றது. வியாபாரத்தில் நல்ல ஆதாயங்களை உங்களால் பெற முடியும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாகவே நடந்து முடியும். கணவன் மனைவி உறவில் என்று அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். பல வழியிலும் உங்களுக்கு பண வரவை இருக்க கொடுங்க. காரிய தடைகள் நீங்கிவிடும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும். புதிய சொத்துக்கள் ஏற்பட்டுவிடும். வாங்க வேண்டிய பொருளையும் வாங்க முடியும். இன்று மனசுக்குள்ளே எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கின்றது. தைரியமான சூழல் இருக்கின்றது.
தெய்வீக சந்நிதிய மன அமைதி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லாம் இறைவனின் அருளால் சாத்தியம். நம்பிக்கையுடன் செயல்பாடுகள் மட்டும் இருக்கட்டும் என்று காதல் விஷயங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்குங்க, ஒருவித தைரியத்தை கொடுக்குங்க, காதல் கைகூடிவிடும் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக அது சாத்தியம். பெண்களுக்கு சுமூகமான உறவு ஏற்படும். பெண்கள் செய்கின்ற காரியத்தை அற்புதமாக செய்ய முடியும். பெண்களுக்கு இன்று உறவுகளுக்குள் இருந்த பகையெல்லாம் நீங்கிவிடும். இன்று மாணவர்கள் தைரியத்துடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களிடம் சுமூகமான உறவை ஏற்படுத்துங்கள். மாணவர்களுக்கு திடீரென்று எழக்கூடிய முன் கோபம் மட்டுமே பிரச்சனையாக இருக்கும். கல்விக்காக உழையுங்கள், நல்ல முறையில் படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கரும் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்ற முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். மனசுக்குள் இருந்த பயம் நீங்கிவிடும். துணிவு ஏற்பட்டுவிடும். கணவன் மனைவி உறவுல அன்பு நீடிக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று கற்பனை நிறைந்த நாளாகவும் இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நிறைவேற கூடுங்க. அஸ்தம் என்ற முக்கிய பொறுப்புகள் கூடிவிடும். தயவு செய்து வெளிவட்டார தொடர்பை என்று விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பேச்சை மட்டும் அளவாக பேசினால் போதுங்க. அக்கம் பக்கத்தார் உங்களுக்கு அன்பு பாராட்ட கூடுங்க. மாலை நேரத்தில் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள். சித்திரை என்று எதிரியாக இருந்தவர்கள் நட்பு பாராட்டக்கூடும். துணிவு ஏற்படக்கூடும். பய உணர்வு விலகி செல்லக்கூடும். பதவிகள் எல்லாம் தக்க வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இருந்த மன கசப்புகள் எல்லாம் மாறிவிடும். முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். எது சரி எது தவறு என்று உங்களுக்கு சரியாக தெரியுங்க. அதனை சிறப்பான முறையில் கையாள முடியுங்க. இன்று மனதில் திட்டங்கள் எல்லாம் உதிக்கும். திட்டங்களை செயல்படுத்த உழைப்பு தேவைப்படும். அந்த உழைப்பு உங்களிடம் இருக்கின்றது. அதனை சரிவர செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் ஆரோக்கிய நிலை சீராக இருக்குங்க. ஏதாவது ஒரு நினைவில் மனம் உழல்வதால் தெய்வ சன்னதியில் நீங்கள் அமைதியை தேடலாம். மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் கண்டிப்பாக விரும்புவீர்கள். வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நீங்கள் தவிர்த்து நன்மை தருவதாகவே இருக்குங்க. சக நண்பரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே பேச பாருங்கள். அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். அதனை செய்யலாமா வேண்டாமா என்று பெண்ணு நாம முடிவு எடுத்துக் கொள்ளலாம். ஆடம்பர பொருட்களை கூட ரொம்ப கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். மிக முக்கியமாக கூர்மையான பொருட்களையும் கண்ணாடி சார்ந்த பொருட்களையும் கவனமாக கையாளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெயிலில் நீங்கள் அதிகப்படியாக சுற்ற வேண்டாம். உடலை கொஞ்சம் ஓய்வாக வைத்துக் கொள்ள பாருங்கள். உஷ்ணம் ஏற்றாமல் என்று பார்த்து கொள்ளுங்கள். வெப்பம் தணித்தால் இன்றைய நாள் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுங்க. காரமான உணவு வகைகளை கூட தயவு செய்து தவிர்க்க பாருங்கள். பெண்கள் குடும்பத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதர ஒற்றுமை பெண்களுக்கு இருக்கின்றது. பெண்கள் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். எல்லா பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிளவுகளும் சரியாக கூடும். என்று காதல் விஷயங்கள் கை கொடுக்குங்க. காதலை பற்றி பெரியளவில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. காதல் ஓரளவு நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் தைரியமாகவும் மனசுக்குள்ள துணிவும் வேண்டும். கல்வியில் ஜெயிக்க முடியும் என்ற ஆர்வத்துடன் படிக்க வேண்டும். சில நேரங்களில் ஏனுதனமாக செயல்படுவீர்கள். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பீர்கள். பாடங்களை படிப்பதாக இருந்தால் உடனடியாக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் முன்னேற்றம் உங்களுக்கு கூடிவிடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று சொன்ன வேலையை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் இன்று சீராக இருக்கக்கூடும். என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். என்று தெய்வ சன்னதியில் சென்று இறைவனிடம் முறையிடுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும்.
இன்று வாழ்க்கை உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இருக்க கொடுங்க. எதற்கும் பயப்பட வேண்டாம், எதற்கும் கோபப்பட வேண்டாம். அதனை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சுவாதி, இன்றைய நாள் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்பட முடியுங்க. மனசை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். கேட்ட இடத்துல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமான சூழல் ஏற்பட கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதத்தில் நடக்கக்கூடும். மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடுங்க. விசாகம் என்ற மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். எதையும் மிக சிறப்பாக செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கின்றது. வாழ்க்கை தரம் என்று உயர்கின்றது. சொன்ன வேலையை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. குடும்பத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுக்க முடியும். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவனின் அருளால் எல்லாம் நடக்க கூடுங்க. நம்பிக்கை மட்டும்தான் வேண்டும். எதுவும் மரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியமும் இருக்க கூடுங்க. கவலையை விட்டு விடுங்கள். அனைவற்றையும் உங்களால் சாதிக்க முடியும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். விருச்சிகம், விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தனவரவு கூடிவிடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க கொடுங்க. நண்பர்கள் ஓடி ஓடி வந்து உங்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்கக்கூடும். நீங்களும் நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பதற்கான சூழலும் இருக்கக்கூடும். சுகமான இனிய நித்திரைகள் ஏற்படுங்க. இனிய பயணங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். பெயரும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடும். சொந்த வீடு அமையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று அரசாங்க துறையில் நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. அரசு துறையில் உங்களால் சாதிக்க முடியுங்க. சலுகைகளை பெறுவதற்கு குறுக்கு வழிகளை மட்டும் நீங்கள் தேட வேண்டாம். நேர் வழியிலேயே எதையும் சாதித்து கொள்ள பாருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்துவிடும். விரிவாக்கம் செய்வது பற்றிய சொந்த நல்ல அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழிலை நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து விட வேண்டும். குறிப்பாக தொழிலுக்காக நீங்கள் நேரம் செலவிடுவீர்கள். விருச்சிகம் ராசி நேயர்கள் சுயநலம் கருதாமல் உழைக்கக்கூடியவர்கள். மற்றவர் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் முன்கோபம் கொண்டவர்கள். முன்கோபத்தினால் மட்டுமே சில பிரச்சனைகளை கையாளக்கூடியவர்களாக இருக்குவீர்கள். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். கவனத்துடன் சில காரியங்களை மேற்கொள்ள பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட பாருங்கள். சில விஷயங்களை நினைத்து நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்னும் சிலருக்கு தேவைகள் அதிகமாக இருக்குங்க. தேவைக்காக ஒரு சில இடங்களில் கடன் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அந்த கடன்கள் ஓரளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு வங்கி கடன்கள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். கவலையை விட்டு விடுங்கள். தொழிலை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். புதுவிதமான எண்ணங்களும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமும் கண்டிப்பாக கூடுங்க. பெண்களுக்கு நிம்மதி கொள்ளும் நாள், மகிழ்ச்சி பொங்கும் நாள். பெண்கள் எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். சிக்கல்களை எல்லாம் தீர்த்துவிட முடியும். நிம்மதியுடன் இன்று இருக்க முடியும். கனவுகள் கூட நனவாகும். பெண்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் உண்டாகும். இன்று காதலும் அப்படித்தாங்க, ஜெயிக்குங்க. காதலை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். காதல் உங்களுக்கு எந்த வகையிலும் உங்கள் வாழ்க்கைக்கு தடையாக இருக்காது. கண்டிப்பாக ஜெயிக்கும். அதற்கு இன்றைய நாள் ஓரளவு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் தைரியமாக இருங்கள். கல்விக்காக படியுங்கள். நல்ல முறையில் படியுங்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பாருங்கள். புது புதுசாக தினம் தினம் ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று மன அமைதி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நிர்வாகத்தை அற்புதமாக உங்களால் வழிநடத்த முடியும். சாதித்து காட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். நேர் வழியில் உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வருங்க. இன்று நியாயம் தர்மம் என்று சில காரியங்களில் ஈடுபட தோன்றும். நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். பெயரும் புகழும் ஓங்கி காணப்படும். சுகமான நித்திரை ஏற்படும். இனிய பயணங்களால் எண்ணற்ற மகிழ்ச்சி இருக்குங்க. தனவரவு கூடி இன்பம் பொங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். அனுஷம் செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். காரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் கை கொடுக்கும். முயற்சிகள் அனைத்தும் நல்ல விதத்தில் படிக்கக்கூடும். எதையும் சாதித்து காட்டக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. என்று மனசு போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். சொகுசு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க.
எது சரி எது தவறு என்று சரியான தீர்மானமும் இருக்குங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியுங்க. கேட்டை இனிய மாற்றங்கள் நிகழக்கூடும். மனம் இன்று சந்தோஷம் அடையக்கூடும். செய்கின்ற செயல் சிறப்பாக இருக்கக்கூடும். நம்பிக்கை நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். நிதி வட்டாரத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் இருக்கின்றது. நிர்வாகத்தில் சிறப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. சொந்த வீடு வாங்கப்போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அதே போல் வாகனம் வாங்கப்போட்ட திட்டமும் வெற்றியை கொடுக்கும். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நிதமான நெத்திரையும் ஏற்படக்கூடும். தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் நிம்மதியற்ற தன்மையால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிலருக்கு பண இழப்புகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. கோபத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு சந்தோஷம் இன்று குறையுங்க. என்று எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் நீங்கள் செய்ய வேண்டும். அப்போதுதான் நன்மைகள் நடைபெறக்கூடும். சில காரியங்களை நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். வாக்குறுதிகள் கொடுக்கவே கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்கவே கூடாது. அதற்காக நீங்கள் யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்கவும் கூடாது. சில விஷயங்களை நீங்கள் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஏனுதானமாக இருந்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிவிடும். முக்கிய முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அப்படி எடுக்கும் பட்சத்தில் குடும்பத்தாரிடமும் கலந்து ஆலோசனை பண்ணி சரி வருமா சரி வராதா என்று யோசித்து பார்த்து முடிவுகள் எடுப்பது நல்லது. அப்பொழுதுதான் ஏற்றம் தரக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதத்தில் நடக்கும். திருமண முயற்சிகள் எல்லாம் சுறுசுறுப்பாக நடைபெறும். கவலை மறந்து நீங்கள் எல்லாவற்றையும் ஈடுபட முடியும். ஆனால் சந்திராஷ்டம் இருப்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஒரு சில இடங்களில் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். இன்று பெண்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். என்ன செய்வது என்ற குழப்பங்கள் இருக்கும். என்ன சமையல் செய்ய வேண்டும் என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கும். பிள்ளைகள் கூட நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அதுவும் உங்களுக்கு மனசுக்குள்ள வருத்தத்தை கொடுக்குங்க. வீண் அலைச்சலையும் ஏற்படுத்துங்க. காதலில் முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது போதும். இன்று மாணவர்கள் படிப்புக்காக உழைக்க வேண்டும். நல்ல முறையில் படியுங்கள். படிப்பை தவிர விரைவிலும் அக்கறை இருக்கவே கூடாது. ஆனால் நீங்கள் படிக்க மாட்டீர்கள். சிந்தனையை வேறு எங்கே வைத்துக்கொண்டு வேறு ஏதோ செய்து கொண்டிருப்பீர்கள். மாணவர்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படுங்க. பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று மனசுக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகுங்க. சண்டை சச்சரிவுகள் தயவு செய்து வேண்டாங்க. காரியத்தை துணிவுடன் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. தேவையில்லாத விவகாரங்கள் மட்டும் வேண்டாம். இல்லத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் தொடர்புடலாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எல்லாம் நடக்கும். போராடும் இன்றைய நாள் குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கின்றது. சிந்தனையை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும். சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. சந்தோஷமான தருணங்களும் ஏற்படுகின்றது. குழப்பத்திற்கு மட்டும் விடை கண்டுபிடிக்க பாருங்கள். வேண்டாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். யாருக்கும் நீங்கள் பஞ்சாயத்துக்கள் பண்ண வேண்டாம். உத்திராடம் இன்று நிலைமையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நிர்வாகத்தை அற்புதமாக வழிநடத்த வேண்டும். கோபம் இல்லாத பேச வேண்டும். பிரச்சனைகளில் எல்லாம் தலையிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சில காரியங்களை நீங்கள் ஈடுபட வேண்டும். டக்கென்று முன்கோபங்கள் வெளிப்பட்டுவிடும். அது உங்களுடைய மனசை போட்டு குழப்பி கொண்டிருக்கும். தயவு செய்து பொறுமையாக இருங்கள். எல்லாம் உங்களுக்கு சாத்தியம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருங்கள். மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் நீங்கள் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். சில இடங்களில் நாசுக்காக பேச வேண்டும். காரிய வெற்றிக்காக உழைப்பீர்கள். ஆனால் காரிய தாமதம் கொஞ்சம் ஏற்படுங்க. மனக்குழப்பம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ராசியில் சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கப் போகின்றது. அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சில காரியங்கள் உங்களுக்கு எட்டா கனியாகத்தான் இருக்கும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராட வேண்டியிருக்கும். பயணங்களில் சில தடைகள் ஏற்பட்டு சரியாக கூட்டும். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக்கொள்ளுங்கள். வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனையும்
வயிற்றுவலி போன்ற பிரச்சனையும் இருக்கக்கூடுங்க. அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பஞ்சாயத்துக்களில் தலையிடும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அப்போதுதான் வெற்றிக்கு வழி வேடப்படும். வெற்றியை சுலபமாக்கி கொள்ள வேண்டும். தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. கூடுதலாக லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகள் சட்டென்று உங்களை எடுத்தறிந்து பேசிவிடலாம். பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களின் ரகசியங்கள் எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களை பற்றிய தனிநபர் விமர்சனம் தயவு செய்து யாரிடமும் சொல்ல வேண்டாம். நீங்கள் யார் என்பது உங்களுக்குள்ளாகவே இருக்கட்டும். பொறுமையாகவும் நிதானமாகவும் காரியங்களை செய்ய பாருங்கள். தயவு செய்து மகரம் ராசிக்காரர்கள் எதற்கும் வேகம் வேண்டாம். துணிச்சலுடன் சில பணிகளை எதிர்கொண்டால் போதும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசிவிட வேண்டும். அக்கம் பக்கத்தில் கூட முன்கோப்பத்தை காட்டிவிட வேண்டாம். அன்பை பரிமாறிக்கொண்டு எதையும் செய்ய பாருங்கள். சிலருக்கு பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். கண்டிப்பாகங்க வாங்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. இன்று சந்திராஷ்டம் ஆரம்பிக்கப் போகின்றது என்பதனால் சில இடங்களை நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். முக்கியமாக வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். வாக்குவாதங்கள் செய்யவே கூடாது. ஜாமீன் கழித்து போடவே கூடாது. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று எந்த ஒரு வழியிலும் ஈடுபடவே கூடாது. பணத்தை கொஞ்சம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று பெண்கள் அவசரப்படவே கூடாது. குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தள்ளிட வேண்டாம். பெண்கள் பொறுப்பான நபராக இருந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இன்று இந்த இனிய நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று சொந்த பந்தம் நல்ல அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சொகுசு வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உடைய திறமையை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும். சாதித்து காட்டும் நாளாகவே இருக்கின்றது. சந்தோஷம் என்று மேலோங்குகின்றது. முன்னேற்றமான பாதையை வழியெடுத்து செய்வீர்கள். முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருவோணம் இன்று சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. மனசில் தைரியத்தை வரவேற்றுக் கொள்ள வேண்டும். நெடு நாட்களாக இருந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வர முடியும். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. அதிகப்படியான நன்மைகள் இன்று இருக்கின்றது. எடுத்த காரியம் அற்புதமாக நடக்கின்றது. துணிவுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடும். சுபகாரியங்கள் சிறப்பாக இருக்குங்க. பெரிய பிரச்சனை இருக்காது. சந்திராஷ்டம் ஆரம்பிக்கும் முதல் நாளிலிருந்தே நாம கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் போதுமானது. அவிட்டம் என்ற மனசுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். இனிய சொகுசு வாழ்க்கை அமைய கொடுங்க. வாகன யோகம் ஏற்பட கொடுங்க. இன்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும். குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விவகாரங்களை தலையிட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். உறவுகளை சந்திப்பதினால் மகிழ்ச்சி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து முன்னேறி செல்லக்கூடிய அம்சம் இருக்குங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் கூதுகலும் பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சந்தேக உணர்வு பயம் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. வியாபார பயணங்களில் எதிர்பார்த்த வருமானம் இருக்கக்கூடுங்க. பிடிக்காத உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடனே பேச பாருங்கள். சில நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். சிலர் உங்களுக்கு எதிர்ப்பாகவும் செயல்படுவார்கள். அவர்களை சரியான முறையில் அடையாளம் கண்டு கொண்டு சகவாசத்தை வெட்டிவிடுவது ரொம்ப நல்லது. மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக இருக்கின்றது. யோகா பிராணாயாமம் போன்றவற்றை மிக சிறப்பாக செய்து உடல்நலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மன வளத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் திறமசாலிகளாக தங்களை நினைத்துக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கான செலவுகள் இருக்கின்றது. சமூக பொறுப்புகள் தேடி வருகின்றது. காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடக்கின்றது. உங்களுடைய துணிச்சல் மிக்க செயல்களால் வீரமிக்க செயல்களால் காரியங்கள் அற்புதம் ஏற்படுகின்றது. நலமான வாழ்க்கை அமைந்துவிடும். நம்பிக்கையுடன் மட்டும் இருக்க பாருங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வேண்டா வெறுப்பாக சில நேரங்களில் பேசிவிடுவீர்கள். பின்னர் வருத்தப்படுவீர்கள். சகோதர சகோதரிகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புங்கள். இறைவனின் அருளால் நடக்கும். பெண்களுக்கு இன்று ஆசைகள் நிறைவேறுங்க. பெண்கள் எடுக்கும் முயற்சியை அற்புதமாக செய்ய முடியும். உத்தியோகத்தில் நல்ல பெயர் எடுக்க முடியும். சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும்.
வேண்டா வெறுப்பாக சில இடங்களில் நடந்து கொள்வீர்கள். அதனை மட்டும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். பொறுமையாக இருந்தால் எல்லாம் சாத்தியம் என்று கும்ப ராசிக்காரர்களுக்கு தங்கு தடையின்றி காதல் நடைபெறுங்க. காதலில் பிரச்சனை கொடுக்காது, சுமூகமான உறவை ஏற்படுத்தும். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்கும். மாணவர்கள் இன்று பொறுப்பான நபராக இருக்கக்கூடும். கல்வியில் சாதிக்க முடியும். கல்வியில் தடைகளை உடைத்திறந்து வெற்றி கொள்ள முடியும். மாணவர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னேற்றமான நல்ல பலனை பெற முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று பேச்சை நீங்கள் அளவாக பேச வேண்டும். தேவையில்லாத இடங்களில் நீங்கள் பேச்சை குறைத்து கொள்ள பாருங்கள். சமூக அக்கறையுடன் எதிலும் ஈடுபட பாருங்கள். மன வளத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். உடல் நலத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த வருமானம் சீராகத்தான் இருக்கும். பொருள் இழப்பை தவிர்ப்பதற்கு எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். மன வளத்தை நீங்கள் பெருக்கிக் கொண்டாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு சரியாகிவிடும். பயம் இல்லாத உணர்வு இருந்தாலே எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் என்றும் இருக்கக்கூடும். சதயம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிம்மதி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. புத்துணர்ச்சியுடனும் காண முடியுங்க. தெய்வீக நம்பிக்கை கொடிவிடும். குடும்பத்திற்காக இன்று உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். அதே போல தெய்வீக பணியை முன்னின்று செய்யக்கூடிய அம்சமும் இருக்கின்றது. போராட்டாத்தி பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதிரிகள் யார் என்பதை கண்டறிந்து விடுவீர்கள். சில நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். அதனை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். உணர்ச்சி வெளிப்படக்கூடுங்க. நிம்மதி இருக்கின்றது. மாலை நேரத்தில் சந்தோஷம் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விருந்து விழாக்கள் கலந்து கொண்டு மனசை மகிழ்வாக வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று நிம்மதி பிறக்கும் நாள். பெருமூச்சு விடுவீர்கள். சொந்த பந்தங்களில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிடிக்காத உறவுகளை சந்திப்பதினால் சில கோபமான தருணங்களும் ஏற்படக்கூடுங்க. இன்றைய நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்த வேண்டும். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எண்ணற்ற மாற்றங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த நாளாக இருக்கக்கூடுங்க. கடந்த 2 நாட்களாக நீங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்திருப்பீர்கள், நிம்மதியாகத்தான் இருந்திருப்பீர்கள். அதே போல இன்றும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். தனவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும். பெற்றோர்களால் நன்மை பல பெறுவீர்கள். ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செயல்படுவீர்கள். இன்று சொகுசு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். கலையம்ச நிறைந்த பொருட்களை கண்டிப்பாக கையாள முடியுங்க. கடல் கடந்த விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களின் தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணியாற்றுவீர்கள். மற்றபடி எவருக்கும் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். மேலும் அவசியமான பயணங்களையும் மேற்கொள்ள பாருங்கள். தேவையில்லாத பயணங்கள் நமக்கு வேண்டாம். புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். எதிர்பாலினித்தாரால் லாபம் கிடைக்க கூடுங்க. மற்றவர் விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். பணவரவு என்று சீராகத்தான் இருக்கக்கூடுங்க. துணிவுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். துணிச்சலுடன் எதையும் செய்ய பார்ப்பீர்கள். இன்றைய நாளை நீங்கள் கண்டிப்பாக சாதித்து காட்டும் நாளாகவே வழிநடத்தி செல்ல முடியும். கவலைகளை மறந்து உடைய பணிகளை சிறப்பாக செய்யுங்கள். எல்லாம் இறைவனின் அருளால் சாத்தியம். பெண்களுக்கு முன்னேற்றமான தருணங்கள் ஏற்படும். பெண்கள் நிதி சார்ந்த விஷயங்களை அற்புதமாக கையாள முடியும். பெண்கள் உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். சிந்தித்தும் செயல்படுவீர்கள். பெரியவர்களை வழிமதித்து நடிப்பீர்கள். இன்று பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. எல்லாம் நல்லபடியாகத்தான் செல்லும். உங்களுடைய காதலும் கைகூடும். காதலில் இனிய மாற்றங்கள் ஏற்படும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். பொறுப்பான நபராகவும் இருப்பீர்கள். மாணவர்கள் தங்கு தடையின்றி தனது பணியை செய்து முடிப்பீர்கள். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் சாதிக்க முடியும். மென்மேலும் முன்னேறி செல்ல முடியும். தங்கு தடையின்றி தனது பணியை எதிர்கொள்ள முடியுங்க. உயர்கல்வியில் நல்ல பாடத்திட்டங்களை எடுத்து நல்ல முறையில் படிப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பெங்க நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பெங்க நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பழுப்பு நிறம்.
நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. சொந்த விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கடந்து சென்ற விவகாரங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். இன்று பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். யாருக்கும் பணம் மட்டும் வாங்கி தர வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்ய பாருங்கள், அது போதுங்க. இன்று மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்குங்க. பண வரவு சீராக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஒத்திரட்டாத்தி, இன்று செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். நிம்மதியாக காணப்படுவீர்கள். இன்று உறவுகள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்ய முடியும். பொது வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். திறமைசாலிகளாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். உங்களிடமும் பணம் வைத்துக் கொள்ள பாருங்கள். எல்லாவற்றையும் செலவு செய்து விட வேண்டாம். ரேவதி, இன்று மனம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. கடந்த கால கடினமான விவகாரங்கள் எல்லாம் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரக்கூடும். தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணியாற்றுவீர்கள். தன வரவு சீராக இருக்குங்க. பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். தங்கு தடையின்றி உடைய செயல்பாடுகள் எல்லாம் நடைபெறக்கூடும். எல்லாம் இறைவனின் அருளால் சாத்தியம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.